என்ன அர்த்தம்? இந்த யூனிஃபார்த்தால என்னென்ன எல்லாம் நடக்குமோ அதெல்லாம் ஒரு மனைவியால நடக்கும். இந்த யூனிஃபார்த்தால என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் ஒரு கணவனால் ஒரு மனைவிக்கு நடக்கும். என்ன நடக்கும்? யூனிஃபார்த்தும் பாதுகாக்கிறோம், சூட்டை குளிர விட்டும் பாதுகாப்போம், சூட்டை குளிர விட்டும் இதை பாதுகாப்போம். இரண்டாவது மறைவு, இது ஒரு மறைவு, இது ஒரு மறைவு, அழகா உடம்ப மறைச்சு. இரண்டாவது பாதுகாப்பு. மூணாவது உடம்போட ஒட்டிக்குது, உடம்போட ஒட்டிக்குது. நாலாவது இது அழகு, உடுப்பில் பிடிக்கும், உடுப்பு ஒரு அழகு வாப்பா, உடுப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான உடுப்பு உடுப்பு உடுக்க அந்த அழகு கூடிக்கொண்டே போகுது. உடுப்பை வச்சு மனிதனுடைய தரம் கூடுது. ஜமால், இது ஒரு கம்பீரம், இது ஒரு கம்பீரம். இதே போலத்தான் அல்லாஹ் சொல்றான், உன் கல்யாணத்தை கொண்டு, உன் மனைவியை கொண்டு, உன் கணவனை கொண்டு உன்னை நான் மறைக்கிறேன், உன்னை பாதுகாக்கிறேன். உன் உடம்போட சேர்த்திருப்பது போல உன் மனைவி, உன் மாப்பா உம்மாவை விடவும் உன்னோட சேர்ந்து இருக்கிறாள். ஜீனா, உனக்கு ஒரு அழகு. இன்னும் கல்யாணம் முடிக்கலையா? இன்னும் நிர்வாணமா இருக்கிறீங்க நீங்க? இன்னும் உடுப்புடுக்கல்யா? இன்னும் கல்யாணம் முடிக்கலையா? ஜமால், ஒரு கம்பீரம். கல்யாணம் முடிச்சு மனைவியை கூட்டிக் கொண்டு ரெண்டு பிள்ளையும் கூடிட்டு போக்குள்ள எனக்கு ஒரு கம்பீரம். ஒரு உடுப்புக்கு என்னென்ன தன்மைகள் எல்லாம் இருக்குதோ அந்த தன்மைகள் அனைத்தையும் அல்லாஹ் கணவனுக்கும் மனைவிக்கும் வச்சிருக்கிறான். அதுல ஒன்று தான் பாதுகாப்பு. மறைக்கிறான், எதை மறைக்கிறது பாபம், எதை மறைச்சான்? ஒரு மனிதனுடைய செக்சுவல் ஃபீலிங்க, ஒரு பெண்ணுடைய செக்சுவல் ஃபீலிங்க ஒரு ஆணை கொண்டு அல்லாஹ் மறைச்சான். ஒரு பெண்ணுடைய, ஒரு ஆணுடைய செக்ஸ ஒரு பெண்ணை கொண்டு அல்லாஹ் மறைச்சான். அது இல்லண்டா என்ன செய்ய வேண்டி வரும்? நிர்வாணமாகத்தான் இருக்க வேண்டி வரும். இது ஃபித்ர், இயற்கையான மார்க்கம். ஜுய்யினல் லின்நாஸி ஹுப்பு ஷஹவாத், அல்லாஹ் சொல்லித்தான். இது உனக்கு பாதுகாப்பு, இது உன் மானத்தை பாதுகாக்குது, உன் ஆசையை பூர்த்தி செய்து உன் ஆசையை மறைக்குது. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் இமாம் இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜாதுல் மஆதில சொல்றாங்க, குடும்ப வாழ்க்கை, இந்த செக்சுவல் உறவு இருக்குதே இதனால வரக்கூடிய உறவுகள் சொல்றாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில ஃபகான ஹதீயுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்மலல் ஹதீயி يُحْفَظُ بِهِ الصِّحَّةُ وَتَتِمُّ بِهِ اللَّذَّةُ وَسُرُورُ النَّفْسِ وَيَحْصُلُ بِهِ مَقَاصِدُ الشَّرِيعَةِ وَضَلَّ اللَّهُ لِأَجَلِهَا سُبْحَانَ اللَّهِ. இமாம் இப்னு கய்யிம் அல்-ஜௌஸி சொல்றாங்க, இந்த உறவு இருக்குதே, இந்த சந்தோஷம் இருக்குதே, இந்த சந்தோஷத்தை கொண்டு ஏராளமான கைர்கள் உனக்கு உண்டாகுது. அது ஆகப்பெரிய கைர் தான். உலகத்தில் இஸ்லாமும் உலகத்தில் முஸ்லீம்களும் தரித்து நிற்கிறதுக்கே இந்த செக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லைன்னா உலகத்தில் முஸ்லீம்கள் இல்லை. தண்ணி அது உடம்புல மித்திரத்தினால் உடம்புக்கு தீங்கு வரும், அந்த தண்ணியை வெளியாகும். கல்யாணம் முடிச்சாம இருக்கிறவங்களுக்கு என்று சில சில நோய்க்குது. கல்யாணம் முடிக்கல, முடிக்க மாட்டோம் என்று சொல்லி பிரமச்சாரியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு சில நோய் இருக்குது. அந்த நோய் வர காரணம் இதால தான், இதால இந்த தண்ணி, இந்த இந்திரியம் இது வெளியாகும். இதை வெளியாக்குறதுக்கு ரெண்டு முறைக்கு, ஒன்று ஹராம், ஒன்று ஹலால். قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون الذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم மனைவி இடத்தில் பேசி இந்த இதை நீங்க பாவிச்சுக்கோ. மூணாவது தான் தலாஉல் நைலுல் லஸ்ஸா, இன்பம் அனுபவிக்கிறது. இந்த உலகத்தில் அதைப்போல் ஒரு இன்பத்தை அல்லாஹ் யாருக்குமே வச்சில்ல, எதுல வச்சு? இது உண்மை வாப்பா, இது குர்ஆன் பேசக்கூடிய உண்மைகள். இதுல யாரும் ஒளிச்சி மறைச்சி பேச தேவையில்லை. அதில் உள்ள இன்பத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறார். அந்த இன்பத்தை எப்படி அடையோணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னதெல்லாம் என்னால சொல்லுகிறான். ஒரு குடும்ப மனிதன் படிக்கணும். ஒவ்வொரு வாலிபரும் ஒரு ஆடிமிடத்தில் போய் உட்கார்ந்து படிங்க. என்ன முதல் நாள் ராவுனா என்ன செய்யணும், எப்படி வாழணும் சொல்லப்பட்டிருக்கிறே. இமாம் 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 இப்னு கய்யிம் அல்-ஜௌஸி சொல்றாங்க, உனக்கு இந்த பல வகையான விஷயங்கள் தேவை. முதலாவது ஒரு விஷயம் தேவை, உன்னுடைய நீயத்தை சீராக்கி,
ஒரு முக்மின் யார் தெரியுமா? எந்த ஒரு அமலையும் எந்த ஒரு தேவையையும் இபாதத்தாக செய்வார். இந்த வீட்டுல ஒரு ஜன்னல் வச்சோனாம் காத்து வாரத்துக்கு. சொல்றாங்க இந்த ஜன்னலை நீ வைவாப்ப காத்து வாரத்துக்கல்ல, வாங்கு சத்தம் கேட்கறதுக்கு. காத்து சும்மா வரும், உனக்கு நன்மையும் கிடைச்சோம், வாங்கு சத்தமும் உள்ளுக்கு வரும். என்ன செய்யும்? வாங்கு சத்தம் உள்ளுக்கு வரும். சொல்றாங்க நீயத்து வச்சுக்கோ முதலாவது. என்ன நீயத்து? அல்லாஹ் ஹலால் ஆக்கின ஒன்றை நான் பாவிக்கிறேன், அல்லாஹ் செய்ய சொன்ன ஒன்றை நான் செய்ய போறேன். ஹதீஸ் வந்திருக்குது முஸ்லிம்கள் கூடிய ரிவாயத்து, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய அந்த அந்த இதுலையும் குடும்ப வாழ்வை நீங்க ரெண்டு பேருமாக சேர்ந்து கதவை மூடிக்கொண்டு கேட்டுகளை போட்டுக்கொண்டு லைட்டை ஆஃப் பண்ணிக்கொண்டு அல்லது வெளிச்சத்திலேயோ நீங்க எந்த ஒரு செயலை நீங்க செய்வீங்களோ சதகா, அதுலேயே உங்களுக்கு நன்மை இருக்குது, உங்களுக்கு நன்மை தரப்படுகிறது என்று சொன்ன நேரத்தில் சுப்ஹானல்லாஹ். நாங்க நினைச்சிரோம் ராவிக்கு தஹஜ்ஜத்தில் மட்டும்தான் நன்மை, திருக்குர்ஆன் ஓதுறதுல நன்மை, தஸ்பீஹ் செய்யறதுல நன்மை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏ மனிதா, உன்னோட மனைவியோடு நீ இரவை கழிக்கிறாய், அதுவும் உனக்கு நன்மை தரக்கூடியது. சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாகிட்டது. சொன்னாங்க யா ரசூலல்லாஹ், அயஹ்கி அஹதுனா ஷஹவத்தஹு வ யகூலு லஹு ஃபீஹி அஜ்ருன், ஒருவர் தன் ஆசையை பூர்த்திய போறாரே அவருக்கு இதுல நன்மை கிடைக்குமா கேட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் பாப்பா அப்படி கேக்குறீங்க, நீங்க பாவத்தை செஞ்சா உங்களுக்கு பாவம் இல்லையா? இடத்துல கொண்டேத்து வச்சா நன்மை கிடைச்சுமோ அதுக்கு நேர் மாற்றமாக வேற இடத்துல கொண்டு போய் வச்சா ஹராம் தானே, பாவம் கிடைச்சி தானே, அங்க உங்களுக்கு பாவம் கிடைக்கும் என்றிருந்தா இதா வில் ஹலால், நீ அதை ஹலால்ல வச்சா காணலகு அஜுருன், அவனுக்கு அஜுர் கிடைச்சும், நன்மை கிடைச்சும். எப்பே ஞாபகம் கொள்ளுங்கோ, அஜுர் வாழ்க்கையில நன்மை கிடைக்கிற செயல் தான் நாங்க எங்க குடும்பம் வாழ்க்கையை நடத்துறது. இத பெண்களும் விளங்குங்கோ, ஆண்களும் விளங்குங்கோ, நீயத்து வைங்கோ. கணவன் நீயத்து வச்சட்டும், மனைவியினுடைய ஹக்க பூர்த்தி செய்றேன். மனைவி நீயத்து வச்சட்டும், கணவனுடைய ஹக்க பூர்த்தி செய்றேன். எங்க வாழ்க்கை இபாதத்தாக மாறி. இன்னும் ஒன்று தான் ஹதீஸ் மிக தெளிவாக வந்திருக்குது. இது எப்படி நான் சொல்றேன்னு சொன்னா, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குடும்ப வாழ்க்கை அதாவது ஒரு மனிதனுடைய ஆசையை நீங்க பூர்த்தி செய்யறத சொல்லும்போது சொன்னாங்க, யாரும் பேய்த்து ஒரு மிருகம் ஒரு மிருகத்தில மேல ஏறி தங்க தேவையை பூர்த்தி செய்து கொள்றது போல நீங்க கூட மனைவியிட மேல ஏறி தேவையை நீங்க பூர்த்தி செய்யற மாதிரி. சொன்னாங்க அப்படி செஞ்சா உனக்கு மிருகத்துக்கு இடையில வித்தியாசம் இல்லை, மிருகத்துக்கு வித்தியாசம் இல்லை. நீங்க ராவு 10 மணிக்கு 11 மணி போனீங்க, என்ன என்னாச்சு தேவை, என்ன வாழ்க்கை இது, மிருக வாழ்க்கை. சொன்ன குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது, குடும்ப உறவு என்று சொல்லக்கூடியது, அது காலையில இருந்தே அத்திவாரம் விடப்பட வேண்டும். அது ஐ கண்டக்ட், பாடி லாங்குவேஜ், சாப்பாடு. சுபஹானல்லாஹ் சொல்றாங்க, மிருகங்கள் இந்த உறவுகளை கொண்டாடுறது போல நீங்க உறவு கொண்டாட வேண்டாம். வல்யக்குன் பைனஹுமா கீலுன், வல்யக்குன் பைனஹுமா, வல்யக்குன் பைனஹுமா சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ரசூலுன், அந்த ரெண்டுக்கும் மத்தியில உங்களுக்கும் அவக்கு மத்தியில ஒரு 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 தூதுவர் இருக்கட்டும். தூதுவர் கேட்டாங்க ரசூலுல்லாஹ், அவங்க உமார் ரசூல் யா ரசூலுல்லாஹ், தூதர் உண்டா என்ன, ரசூல் உண்டா என்ன? சொன்னாங்க அல் கிபிலத், அதாவது முத்தம் கொடுக்கிறது, கலாம், இனிமையான பேச்சு. சுபஹானல்லாஹ், ராவுக்கு ஒன்று நீங்க அடைய போறீங்களா? சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்க பகல் இருந்து ஆயத்தமாகும். இது நீங்க ஒரு மிருகம் வைத்து சேர்றது போல இல்ல, அப்பத்தான் ஒரு குடும்ப உணர்வு. அவண்டைக்கு சாப்பாடு சமைச்சுவா, இன்னைக்கு என் கணவன் வாராரு, என்னுடைய ராவு சாப்பிட போறாரு, நாங்க ரெண்டு பேரும் வாழ போறோம், இதுதான் என் குடும்ப வாழ்க்கை வாப்பா. சொன்னாங்க நீ பேய்த்து எங்கேயோ சாப்பிட்டுட்டு வந்தாய் ரோட்ல, ராவைக்கு வரக்குள்ள என்னமோ தேவை, ராவைக்கு பேய்த்து முடிச்சு கொண்டீங்க, உனக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம், உனக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம்? தாய்மார்களே இதை படிங்கோ, தந்த கணவனுடைய தேவையை பூர்த்தி செய்வது இபாதத்து. இன்றைக்கு பேய்த்து கேளுங்க, கவுன்சிலிங் செய்யறாங்க, கவுன்சிலிங்க்கு வராங்க, கேட்டா சொல்லுவாங்க என்ன, ஒரு பிரச்சனையும் இல்ல, பிரச்சனை அங்கதான் இருக்கும், பிறச்சி அங்கதான் இருக்கும், எதையும் சகித்துக் கொள்ளவே இல்லை, சகிக்க இயலாது. கேட்டா சொல்றாங்க என்ன, சுஹானல்லாஹ், இது இது ஒரு முக்கியமான விடயம்.
இந்த காலத்தில் பேசப்பட வேண்டிய டாபிக் யூத், வாலிபர்கள், வயோதிபர்கள், பெண்கள், ஆண்கள், இதை படி. இந்த சப்ஜெக்டை நாயகம் இதுக்கு படிக்க ரெண்டு ஏரியா இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். இஹ்யா உலூமுத்தீன்ல இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை பத்தி ரொம்ப ஆழம் எழுதியிருக்கிறாங்க. இஹ்யா உலூமுத்தீன், இஹ்யா உலூமுத்தீன்ல குடும்ப வாழ்க்கை எப்படி நீங்க பெட்ரூம்ல காலத்தை கழிச்சோம் தெரிவிக்கலாம் இப்படித்தான் சொல்லி. அதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன விஷயங்கள் இருக்குது, அல்லாஹ் சொல்லிருக்கிறார், பின்னுக்கு வருவோம். எனவே இந்த ஹியா உலூமுத்தீன் ஆங்கிலத்தில் இருக்குது, இதை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க எப்படி எல்லாம் இஸ்லாம் இதை பத்தி பேசிக்குது. எனவே தான் இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். என்ன எங்க வாழ்க்கையில இது சொல்லணும். இன்னும் ஒன்று இருக்குது, துஆ. சுப்ஹானல்லாஹ், எங்க இன்பத்திலையும் படைச்ச ரப்ப மறக்கலாது, சந்தோஷத்திலையும் அல்லாஹ் மறக்கலாது. மனைவியோட குடும்பம் நடத்துறீங்க அல்லாஹுடைய துவாவோட, எனக்கு இது ஹலால் ஆனா துவா நான் ஓதிக்கொள்றேன். என்ன துவாவதோனா துவாக்களை பாடமாக்கணும், துவாக்களை பாடமாக்கணும், துவாக்களை பாடமாக்கணும். இங்க வந்து லெப்பமாமா துவா செலுத்த மாட்டோம் உங்களுக்கு, அங்க அந்த தலையப்படுத்தி என்ன அல்லாஹுமா இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைரமா ஜுபில் தலைய மாதிரி இங்க துவா அவர் செலுத்த மாட்டார், நீங்க துவா ஓதணும். இங்க எங்க வாப்பட ஜனாதா தொழுவிக்கு எங்களுக்கு தெரியாது, வாப்பட ஜனாதாவை தொழுவிக்கு எங்களுக்கு தெரியா. அதுல என்ன துவா ஓதணும், அல்லாஹும் கப்ருல்லஹு மப்ருல்லஹுவா. மகன் வாப்பட ஜனாதாண்டைக்கு தான் துவா பாடமாக்குற, அவனுக்கு அல்லாஹும் மக்ஃபுர் லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹும் மக்ஃபுர் லஹு வர்ஹம்ஹு துவா வருதில்ல. இவர் சொல்றாரு அல்லாஹும் காஃபுர் லஹு வர்ஹம்ஹு. இவன் துவாவுக்கு பாப்பகனையும் தும்பு கட்ட அடிபடும். இந்த துவா ஓதுற பிள்ளையா நீ பெற்று வந்திருக்கிறாய். அன்பான பெற்றோர்களே, அன்பான வாலிபர்களே, வாப்பட உம்மட ஜனாதா தொழுவிக்கோணும் என்றா இன்றைக்கு துவாக்களை பாடமாக்கும். அன்பான பெற்றோர்களே, எழுதி கொடுங்க பிள்ளைக்கு துவா. ஒன்று சொல்றேன், வாப்பட ஜனாதா தொழுகையே வந்து புள்ளதான் தொழுவிக்கோணும் சந்தேகம் இல்ல, ஆனா புள்ள தொழுவிக்க தகுதியானாலும் அவனுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவும் தெரியாது, அவனுக்கு அத்தையாட்டும் தெரியா, அவர் அல்ல. துவா ஓதணும் யாருண்டா, யாருக்கு ஓத தெரியும் அவங்க ஓதணும். துவா ஓதிக்கும் துவா மாப்பிள்ள பொண்ட தலையப்படி துவா ஓதுறது, இதை யாரும் சக்தி ஓதித்தார்கள், நீங்க ஓதணும். என்ன துவா ஓதுறீங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைரமா ஜுபில்லத் அலைஹி வ அஊது பிக்க மின் ஷர்ரிஹா வ ஷர்ரிமா ஜுபில்லத் அலைஹி. இந்த துவா ஓதிக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துவா ஓதிக்கோங்கோ, துவா ஓதுறது. என்ன துவா ஓதுவீங்க, அல்லாஹுடைய நாட்ட பிரகாரம் உங்களுக்கு கற்பம் தரிக்கும் என்றிருந்தால் அந்த கற்பத்தில் ஷைத்தானுடைய எந்த ஒரு தீங்கும் தீங்க மாட்டார். அல்லாஹ் நசீவாக்குவானா, வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளையும் சாலிஹான குழந்தைகளாக வைப்பானா. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறை. முதலாவது நாள் ராவு, நபி மனைவி கிட்ட போன உடனே மனைவியை கண்டதுமே நாங்க என்ன செய்ய போறோம், எங்களை ஒரு குரூப் கூட்டிக் கொண்டு போவாங்க, ஒன்னும் தெரியாத பாபா தானே, ஏன்னா அறுக்க கொண்டு ஆடு மாதிரி, வாங்க மச்சான் போம், மச்சன் செருப்பெல்லாம் கலர்த்தி, சபாத்து கலர்த்தி, காலை கழுவி, வேற என்ன சொல்ற, காத்திருச்சுதா ஆளாத்தி, ஆளாத்தி கொண்டு, ஆனா மச்சன் அண்டவாளம் தெரியா யாருக்கு, மச்சனை கூடி போறாங்க அங்க ஒன்னேதான் மச்சன் நினைத்தனே எப்படி இருக்குது. அல்ல ஆமிச்சு விஷயத்தை அன்பானவர், நான் ஓப்பனா பேசுறேன், நான் ஓப்பனா சொல்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறேன், ஜினாவுல ஈடுபடக்கூடியவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில இன்பம் கிடைக்காது. ஜினா ரெண்டு வகையான ஜினா இருக்குது, ஒன்று இருக்குது பிசிக்கலா நீங்க ஈடுபடுறீங்க, பிசிக்கலா நீங்க ஈடுபடுறீங்க கல்யாணத்துக்கு முன்னே, அதுக்கு சொல்லுவாங்க ரியசலையா, என்ன அப்படி நீக்குது, அப்படி நீக்குது ரியசல. கல்யாணம் பேசியா என்ன செய்யணும் ஒண்ணும் தெரியா, நான் சம்பவம் கேட்டுக்கோ. இன்னும் ஒன்று இருக்குது கண்ணால ஜினா செய்றீங்க, ஒரு இன்டர்நெட் கஃபேல போய் உட்கார்ந்து கொண்டு நீங்க ஒரு காட்சியை கண்ணால பாக்குறீங்க.